ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் புதிய முயற்சி தாங்க இது. வாழையில வச்சு ஒரு கேசரி ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாழையிலையை வந்து இந்த மாதிரி பீசஸ் தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாழையிலையில் வந்து நிறைய வந்து மருத்துவ பயன்கள் இருக்குது. நம்ம இதில் நிறையாவே யூஸ் பண்ணுறோம். வாழைப்பழம், வாழைக்காய், வாழைக்கண்ணு, வாழைப்பூ, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வாழையில சாப்பிட்றதுனால அதை தூக்கி எரிய தான் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எரியிற இந்த வாழையில வந்து நம்ம எதனா ஒரு பயன்படுத்தலாமேனு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து ஒரு டம்ளர் போல் நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த ரவை தான். ஸோ இருந்தாலுமே நம்ம ஒரு டைம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சுகர் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தேவை அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து 1.5 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக வந்து ஃபுட் கலர் வந்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ ஏலக்காயை வந்து நீங்கள் வாழையிலையில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து நம்ம வாழையிலையை வந்து அரைச்சி அதை வந்து நல்லா பேஸ்ட் போல் ஆக்கி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டேன். ஒரு டம்ளர் போல் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃப்ளேவரே வந்து நல்லா வித்தியாசமானதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு நல்லா விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. திப்பிகள் எல்லாமே வந்து மேலே தள்ளிட்டு கீழே எல்லாமே நல்லா தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டம்ளர் போல் இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து கடாய் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுமே முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா வந்து பப்புள்ஸ் மாதிரி ஆனதுமே நம்ம வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ முந்திரி வந்து நல்லா செவக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வந்து நல்லா ஆனாலே போதும், ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ரவையை வந்து நல்லா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது கூடவே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து ரவை எடுத்துருக்கோமோ அந்த அளவில் 3 பங்கு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 டம்ளர் அளவுக்கு பால், 1 டம்ளர் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் வாழை இலையோட சாறு. இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி அப்புறம் பால் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா காய்ச்சி ஆறின பால் தான், பசும் பால். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழை இலை சாறை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலரே உங்களுக்கு போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, இல்லைனா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவு நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ இது நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே முட்டாக கொட்டினிங்கன்னா ரொம்ப வந்து கெட்டி தட்டிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இது நம்ம பார்த்துக்கணும். புதுசாக பண்ணுறவங்க அப்படியே கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்துருக்கோம் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைனா தண்ணி வந்து மேலே தெறிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு, தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க.
ஸோ சர்க்கரையை வந்து ஆட் பண்ணியிருக்கன்றதுனால கொஞ்சம் இலகி வரும். ஸோ இருந்தாலும் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஸோ அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதும் நம்ம அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இலகுன மாதிரி இருந்ததுன்னா அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கி கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே கெட்டி ஆகிடும். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இது மேலே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரவையை வந்து நம்ம நல்லா நெய்யில் வறுத்ததுனால அந்தளவுக்கு அது வந்து நெய் குடிக்கலை. ஸோ ரொம்ப வந்து நெய்யும் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டு நல்லாவே தெரியும். ஸோ வாழை இலையோட ஸ்மெல் வந்து நல்லா அடிக்குதுங்க. ஸோ ஃப்ளேவருக்காக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ ட்ரை பண்ணது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமே வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சுகர் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே நான் சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கேசரி ரெசிபி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அம்மா பொண்ணு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.